ரஷ்யா யுக்ரைன் கடும் மோதல், ஏவுகணைகள் வீழ்ந்து வெடிப்பு, விமானங்கள் சுட்டு வீழ்த்தல். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் கடும் ஏவுகணை மற்றும் வான்வெளி தாக்குதலை மேற்கொண்டு உள்ளன. இந்த ஏவுகணை தாக்குதலில் குறிப்பிட்ட சபோய்கா என்ற பகுதியில் விழுந்து வெடித்ததில் 4 மேற்பட்டவர்கள் மரணமடைந்தும் 12 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக பிந்தி வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் ரஷ்யாவின் மிக் விமானங்கள் மூலம் எடுத்து வரப்பட்ட ஏவுகணைகள் வீச்சினை அடுத்து யுக்ரைனின் பல பகுதிகளில் ஏவுகணை அபாய ஒளி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதுங்குகுழியில் சென்று பதுங்கிக் கொண்ட சம்பவம் இடம்பெற்றதை காட்சிகள் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது. மேற்படி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் ஊடாக மிக வேகமாக பரவி வருகிறது. ரஷ்யாவின் தலைநகரை இலக்கு வைத்து மூலவும் உக்ரைன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அங்கு மிகப்பெரும் ஆயுத தொழிற்சாலை ஒன்று இருந்த வண்ணம் உள்ளதாக யுக்ரைன் தரப்பில் சில காட்சிகள் வெளியிடப்படுகின்றன. தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் கடும் மோதல்கள் வெடித்து பறந்த வண்ணம் உள்ளன. சோமாலியாவில் பாரிய குண்டுவெடிப்பு, 6 மரணம், 12 காயம். சோமாலியாவின் தலைநகர் அருகில் பேருந்து நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதலில் சம்பவ இடத்தில் 6 மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். மேலும் 12 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்கள் சிலர் மிக உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அல் சபா போராளிகள் மீது சோமாலியா இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஏறத்தாழ 30 மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதாக சோமாலிய இராணுவம் அறிவித்து 24 மருத்தியாலத்தில் இந்த குண்டுபிடிப்பு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் எரிந்த வீடு, 11 மரணம். கிழக்கு பிரான்சில் உள்ள அவயவங்கள் செயலற்ற பாதுகாப்பு மையமாக விளங்கிய வீடு ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் எவ்வளை அதற்குள் தங்கியிருந்த 11 உடல் கருகி பலியாகியுள்ளனர். தீப்பரவலை அடுத்து விருந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பொழுதும் பலர் சடலமாக மீட்கப்பட்ட துயரம் இடம்பெற்றுள்ளது. குறித்த தீ விபத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஓடிய காரில் பிறந்த குழந்தை உதவிய போலீசார், உலக மக்களால் ஹீரோவாக கொண்டாடப்படும் போலீஸ் அதிகாரி. நியூ மெக்சிகோ ஏரியா பகுதியில் வேகமாக பயணித்த காரொன்று சிவப்பு விளக்கில் கடந்து செல்கிறது. சிவப்பு விளக்கில் கார் நிற்காமல் சென்றதை கேமரா மூலம் கண்டறிந்த போலீசார் அந்த காரை விடாது துரத்தி செல்கின்றனர். எப்பொழுதும் அந்த காருக்குள் ஏதோ சமாச்சாரம் நடப்பதாக அவர்கள் ஊகித்துக் கொள்கின்றனர். காரனை சுற்றி வளைத்து மடக்கி பிடிக்கின்றனர். எப்பொழுது அந்த காருக்குள் தனது மனைவி குழந்தையை பிரசவித்துக் கொண்டிருக்கிறார் என கணவன் தெரிவிக்கின்றார். குழந்தையும் அங்கே பிறந்துள்ளது. ஆனால் பிறந்த குழந்தை இயலாமல் இருக்கவே அந்த காவல்துறை அதிகாரி எதுவித சலனமின்றி அந்த குழந்தையின் முதுகுப்புறத்தை குப்புற கிடத்தி அந்த முதுகில் தட்டுகின்றார். தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கின்றார். பிள்ளையின் அழுகுரல் வருகிறது. மூலவன் தட்டுகிறார். வீரிட்டு எழுகிறது. எல்லோரும் முகத்திலும் ஒரு சிரிப்பு. ஆபத்தான கட்டத்தில் உதவிய அந்த போலீசாருக்கு தற்பொழுது மிகப்பெரும் பாராட்டு குவிந்த வண்ணம் உள்ளது. தாய் சேய் கணவன் என்பன மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக அந்த மருத்துவமனையால் அனுமதி வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையினர் சென்று அந்த குடும்ப புதிய தம்பதிகளுக்கு அந்த புதிய பிறப்புக்கு பூக்கொத்துகள் கொடுத்து வரவேற்று மகிழ்ந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. இப்படியும் காவல்துறையினர் இருக்கத்தான் செய்கின்றனர். உணவு என்று இருந்த அகதிகள் சடலங்கள் மீட்பு. சகாரா ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாவுக்குள் நுழையும் முகமாக வருகை தந்த 27 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். துனிசியாவின் எல்லைக்கு அருகிலுள்ள நாட்டின் மேற்கு பாலைவனத்தில் இறந்துள்ளனர் என லிபியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லிபியாவின் உள்துறை அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் எல்லைக்கு அருகில் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தடவியல் குழு அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினர். லிபிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் முகமது ஹமூடா சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார். ஆனால் மேலதிக விவரங்கள் இதனை வழங்க இவர் மறுத்துவிட்டார். இவர்கள் உணவு மற்றும் நீர் இல்லாமையால் இறந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செயல் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.